Good morning, friends. Welcome to Indian Association for the Blind. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கத்துக்குங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோ பாருங்க, நிறைய கத்துக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதில் வந்து ஹவு டு அப்ளை பார்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றி நம்ம நிறைய வீடியோ ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த பார்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எதுக்காக நம்ம பார்டர் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எக்ஸலில் ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மார்க் லிஸ்ட் ஆகட்டும், ஒரு டைம் டேபிள், ஏதோ ஒரு டேட்டா டைப் பண்ணிட்டோம். அந்த எக்ஸலில் இன்னொருத்தர் கொடுக்குறீங்க, அவங்க பார்க்குறாங்க, ஓகே அது வந்து பரவாயில்ல, அந்த டேட்டாவை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த டேட்டாவை கொண்டு போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மார்க் லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு டீச்சர்ட்ட ஹெச்எம்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வெறும் நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டு மட்டும்தான் அங்கே வந்திருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு மார்க் லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கும்போது நம்ம நீட்டாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸலில் உள்ள டேட்டா பிரிண்ட் அவுட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கட்டங்கட்டமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு விரும்பிய டிசைனில் நம்ம அந்த பார்டரை அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அந்த எக்ஸலில் பார்க்க போகிறோம். சரியா? வாங்க நம்ம அது டெமோக்குள்ளே போகலாம். Speech mode talk. Microsoft Ninth Standard Mark List A1 through J1. நான் வந்து 9th Standard Mark List அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் லிஸ்ட் போட்டிருக்கேன். இதில் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சரியா? இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெறும் டெக்ஸ்டாக மட்டும் வந்து ஒரு பேப்பரில் வரும், அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னென்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பார்டர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸலில் உள்ள மாதிரியே கட்டங்கட்டமாக அழகாக வந்து பிரிண்ட் அவுட்டு வந்திருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம பார்டர் அப்ளை பண்ணுறோம். பார்டர் அப்ளை பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் போய் மவுஸை வச்சு வரையணுமா அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த எக்ஸல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது கிரிட்டுன்னு சொல்லி அங்கே கண்ணுக்கு ஒரு கோடு தெரியும். சரியா? அந்த கோடு வந்து ஒவ்வொரு கட்டங்கட்டமாக இருக்கும், பெரிய காலம் ரோஸ் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கோடு கூட இருக்கும். ஓகேவா? அந்த கிரிட்டு மூலியமாகவே நம்ம ஒரு பார்டரை அப்ளை பண்ணிடலாம், பார்டரை அப்ளை பண்ணிடலாம். சரியா? அந்த பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம செலக்ட் பண்ணணும், நமக்கு எவ்வளோ தூரம் வந்து டேட்டா இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம பார்டர் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா, அந்த ஹோல் மார்க் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு 10 பேத்துக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட் A1 through J1. நைன்த் ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட் A1 to J1 இருக்கு. SL NOVA 2. சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ரைட்டர் கொடுத்து ரிசல்ட் J2. ரிசல்ட் வரைக்கும் போயாச்சு. ஓகேவா? ரிசல்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். SL NOVA. எத்தனை பேத்துக்கு போட்டிருக்கேன்னு பார்ப்போம். 10 to 12. 10. 10 பேத்துக்கு போட்டிருக்கேன். சரியா? ரைட்டர் கொடுப்போம். Tab. Fail as formula J12. ஃபெயில் ஹேஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது 10 பேருக்கு மார்க் இருக்குது. சரி, எது வரைக்கும் இருக்குன்னா ஃபெயில் ஹேஸ் ஃபார்முலா J12. J12 வரைக்கும் இருக்குது. சரியா? நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண விரும்புறீங்களோ பண்ணிக்கங்க. நான் கோ டு டயலாக் பாக்ஸ் போகிறேன். கோ டு டயலாக், கோ டு A1, J12. Microsoft Excel sample mark list book 1, sheet 1 table, A1 ninth standard mark list through J12 fail selected row 1 through 12 column 1. ஓகே, A1 to J12 செலக்ட் ஆகி முடிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்டர் இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸை வர வைக்கணும். ஓகேவா? அந்த ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் அப்படிங்கிறது என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா வரும். 1ங்கிறது கியூக்கு மேலே இருக்கலையா, அந்த 1 கொடுங்க. கண்ட்ரோல் 1 கொடுப்போம். ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் ஸ்டைல் கலர் நான் அவுட் லைன் இன்சைட் ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் போனீங்கன்னா நிறைய டேப் இருக்கும், நிறைய ஒரு 4-5 டேப் இருக்கும். அது என்னென்ன டேப்னு பார்ப்போம். கேன்சல் பட்டன், டேப் கண்ட்ரோல் border. ஃபஸ்ட்டு பார்டர் டேப்பில் தான் டிஃபால்ட்டாக நிற்கிது, ஏன்னா நான் ஆல்ரெடி பார்டர் யூஸ் பண்ணதுனால அப்படி நிற்கிது. பட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலைன்மெண்ட் நம்பர் டேப் செலக்டட், நம்பர் டேப் அதில் தான் நிற்கும். இந்த நம்பர் டேப்பில் போய் நம்ம நிறைய விஷயங்கள், நம்பரை பற்றி நிறைய விஷயங்கள் ஃபார்மேட்டிங் எல்லாமே பண்ண முடியும். நம்ம இப்போ தேவையானது பார்டர் அப்படிங்கிறனால ரைட்டர் கொடுத்து என்னென்ன டேப் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அலைன்மெண்ட் டேப் செலக்டட்,
அலைன்மென்ட் டேப் இருக்கு font tab selected font tab irukku border tab selected border tab irukku fill tab selected fill tab nu irukku protection tab selected protection irukku number tab selected மறுபடி number tab கொண்டோம் ஓகேவா இத்தனை tab இருக்கு இந்த tabல எந்த tab நமக்கு வேணுமோ நீங்க ஒவ்வொரு tabஆ கொடுத்து அந்த tabல வச்சு ஒவ்வொரு tab கொடுத்தீங்கனா நீங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு நீங்க பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம border tab போவோம் align font tab border tab selected சோ border tabல வச்சிட்டேன் இப்போ இந்த border tabல என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கனா tab அடிச்சிங்கனா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ல போய் நிக்கும் என்னன்னு கேட்டா உங்களுக்கு எந்த டிசைன்ல border வேணும் அப்படி சொல்லி கேக்கும் இந்த border நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படினா outline inside அப்படிங்கற ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி கேட்டிங்கனா உங்களோட mark listோட outline உங்களுக்கு என்ன border வேணும் அதே மாதிரி inside என்ன border வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரியா அதே மாதிரி tab கொடுக்கறேன் format cells dialog style color none style அப்படி சொல்லுது இல்லையா இந்த ஸ்டைல்ல நான் டவுன் ஆர பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம செலக்ட் பண்ணலாம் சரியா அது பார்டரோட ஸ்டைல் சொல்லும் அந்த ஸ்டைல்ல வெச்சிட்டு நம்ம இன்சைடு வேணுமா அவுட்சைடு வேணுமா அப்படிங்கறத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரியா medium dash dot dot radio button checked medium dash dot 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 அப்படிን இருக்கு slanted dash dot radio button slanted இருக்கு medium dash dot radio medium dash dot 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 இருக்கு இப்போ இந்த பார்டரோட இமேஜினேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா சைட் அட்ட காமிச்சு எப்படி இருக்கு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப வசதியா இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய எக்ஸல் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு அப்படிங்கறது பண்ணக்கூடாது கண்டிப்பா ஒரு டிசைன் எது வேணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நான் இப்ப என்ன பண்ண போறேன் இதுல அவுட்லைன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் டபுள் அப்படிங்கிற ஒரு பார்டர் இருக்கு அது கொடுத்தா கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதனால டபுள் அப்படிங்கிற பார்டரை போய் பாக்குறேன் சரியா medium dash radio button checked medium radio button checked thick radio button checked double radio button checked டபுள் வந்துச்சா இல்லையா இப்ப இதுல என்னென்ன இருக்கணும் அப்படியே டவுன் ஆர பண்ணி பாப்போம் none radio button checked none none ஒண்ணு இல்ல இதுல வச்சு நம்ம அவுட்லைன் இன்லைன் அப்படி கொடுத்தோம்னா இன்சைடு அப்படி கொடுத்தோம்னா இல்லாம போய்டும் இருக்கிற பார்டர் இல்லாம போய்டும் அப்படியே பண்ணிக்கலாம் hair radio button checked hair அப்படியே முடி மாதிரியே நீட் நீட்டமா இருக்கும் அதுவும் வெச்சுக்கலாம் dotted radio button checked dotted வெறும் புள்ளி மட்டும் வெச்சுக்கலாம் dash dot dot radio button dash dot radio dash radio thin radio medium thin radio button thin அப்படினா நைஸா ஊசி மாதிரி நூல் மாதிரியே வரும் அதுவும் வெச்சுக்கலாம் medium slanted medium 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 thick radio double radio none radio double radio button checked சரி இப்ப டபுள்ல வெச்சிட்டேன் ஓகேவா நான் இப்ப border outline கொடுக்க போறேன் outline அப்படிங்கற விஷயத்துக்கு நான் என்ன பண்ணப் போறேன் alt o கொடுக்கணும் என்னது alt o கொடுத்தப்ப ஆட்டோமேட்டிக்கா அவுட்லைன் அப்ளை ஆயிடும் ஆல்ட் ஓ குடுக்குறேன் டபுள் ரேடியோ பட்டன் செக் ஓகே இப்ப ஆல்ட் ஓ கொடுத்தேன் டபுள் லைன் அவுட்லைன்ல அப்ளை ஆயிருக்கும் சரியா இதுல பாக்குறவங்களுக்கு அங்க விஷுவலா அங்க தெரியும் பட் நமக்கு அப்ளை ஆயிருக்கும் நீங்க நினைச்சுங்க கண்டிப்பா அப்ளை ஆயிருக்கும் ஓகேவா இப்ப நான் இன்சைடு என்ன குடுக்குறேன் அப்படினா தின் அப்படிங்கறத குடுக்குறேன் இல்ல மீடியம் கொடுப்போம் மீடியம் ரேடியோ பட்டன் செக் சரி மீடியம் கொடுப்போம் இன்சைட்னா அந்த செல்லுக்கு உள்ள இன்சைடு அப்படிங்கறது இருக்கு இல்லையா அதுல வந்து இப்ப ஆல்ட் ஐ குடுக்குறேன் ஆல்ட் ஐ குடுக்குறேன் மீடியம் ரேடியோ பட்டன் செக் மீடியம் ரேடியோ பட்டன் செக் இருக்கு இல்லையா இப்போ நமக்கு மீடியம் border வந்து இன்சைடு ஃபுல்லா அப்ளை ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இதல என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஒண்ணுல டாப் டாப் கொடுத்து நீங்க ஓகே கொடுத்தாலே உங்களுக்கு border அப்ளை ஆயிருக்கும் இருந்தால நம்ம என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா கொஞ்சம் வசதியா இருக்கும் இப்போ நான் அப்ளை பண்ண border உங்களோட ஹோல் mark listக்கு outline plus இன்சைடு ரெண்டுமே அப்ளை ஆயிருக்கும் அவுட்லைன்ல வந்து டபுள் border இன்சைடுல வந்து மீடியம் அப்படிங்கற border அப்ளை ஆயிருக்கும் சரியா டாப் கொடுப்போம் format cells dialog style color none outline இன்சைட் டாப் கொடுக்கறேன் color automatic button focus alt plus c color automatic இருக்கு இல்லையா இப்போ இந்த color automatic அப்படிங்கறது என்ன உங்களோட borderக்கு என்ன color வேணும்ங்கறத நீங்களே கொடுக்கலாம் ஓகேவா அத நீங்க கொடுத்தீங்கனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதுக்காக தான் borderோட color கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொடுப்போம் நன் பட்டன் அவுட் பிளஸ் என் நன் பட்டன் இது ஒண்ணு இல்ல ஏ ஆல்ரெடி நிறைய border கச்சகச்சன் இருக்கு எனக்கு இந்த எந்த border வேணாம்பா அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா டக்குன்னு செலக்ட் பண்றீங்க இங்க வந்து நன் அது அப்படிங்கறத என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டோட்டல் borderமே போய்டும் ஓகேவா அவுட்லைன் பட்டன் அவுட் பிளஸ் ஓ அவுட்லைன் பட்டன் ஆல்ட் பிளஸ் ஓ னு சொல்றது இல்லையா இதுதான் நம்ம அங்க border செலக்ட் பண்ணி ஆல்ட் ஓ னு கொடுத்தோம் இல்லையா அதேதான் இது மவுஸ் வச்சு கிளிக் பண்றவங்க இத கிளிக் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவுட்லைன் விழுந்துரும் சரியா இன்சைட் பட்டன் ஆல்ட் பிளஸ் ஐ இன்சைட் பட்டன் ஆல்ட் பிளஸ் ஐ னு சொல்லுது இல்லையா இத நம்ம இன்சைட் border நம்ம செலக்ட் பண்ணி ஆல்ட் ஐ கொடுத்தோம் இல்லையா அதேதான் விஷயம் இத இங்க மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுவாங்க சரியா இப்போ நெக்ஸ்ட் ஒரு டாப் கொடுக்கறேன் என்ன வருதுன்னு கவனிங்க ஏனா இதையும் நம்ம தெரிஞ்சிட்டா கொஞ்சம் நம்ம கஸ்டமைஸா கூட நம்ம border அப்ளை பண்ண முடியும் ஓகேவா டாப் கொடுக்கறேன் லெஃப்ட் செக் பாக்ஸ் செக் அவுட் பிளஸ் எல் லெஃப்ட் செக் பாக்ஸ் செக்ல தான் இருக்கு
ஓகேவா. இது லெஃப்ட் என்னன்னா உங்களோட எக்ஸெல்ல போட்ட பார்டர் லெஃப்ட் சைடு எனக்கு வேணுமா வேண்டாமா, லெஃப்ட் சைடுனா அந்த அவுட்லைன் இருக்குல்ல அந்த அவுட்லைன்ல உள்ள லெஃப்ட் சைடு பார்டர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க அன்டிக் படிக்கல. அந்த அவுட்லைன்ல வர பார்டர் வராம போயிடும், சரியா? டாப் செக் பாக்ஸ் செக் அவுட் பிளஸ் டி. இதுல டாப் செக் பாக்ஸ் செக் இருக்கு, உங்களுக்கு டாப் தேவையா தேவையில்லையா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். பாட்டம் செக் பாக்ஸ் செக் அவுட் பிளஸ் பி. பாட்டம் அதையும் நீங்க வேணானா செக் பண்ணி அன்செக் பண்ணிக்கலாம், இல்ல செக்ல தான் டிஃபால்ட்டா இருக்கு. ரைட் செக் பாக்ஸ் செக் அவுட் பிளஸ் ஆர். ரைட்லயே உங்களுக்கு அந்த பார்டர் அவுட்லைன், இது நாலுமே அவுட்லைனை குறிக்கிறது. அவுட்லைனை நீங்க செக் பண்ணி நீங்க வேணும் வேண்டாம் அப்படிங்கறத பண்ணிக்கலாம், சரியா? வெர்டிகல் செக் பாக்ஸ் செக் அவுட் பிளஸ் பி. வெர்டிகல் இதையும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ள நிறைய போட்டோம் இல்லையா இன்சைட், அதுல வெர்டிகல் மேல இருந்து கீழே அந்த பார்டர் வந்து நமக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கறத முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், அன்டிக் பண்ணீங்கன்னா அந்த மேல இருந்து கீழே வரக்கூடிய இன்சைட்ல உள்ள வெர்டிகல் பார்டர் நமக்கு வராம போயிடும், சரியா? ஹாரிசான்டல் செக் பாக்ஸ் செக் அவுட் பிளஸ் எச். ஹாரிசான்டல் எனக்கு வெர்டிகல் பார்டர் இருக்கட்டும், ஹாரிசான்டல் மட்டும் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இதை நீங்க அன்டிக் பண்ணிக்கலாம், சரியா? டயகனல் டவுன் செக் பாக்ஸ் நாட் செக் அவுட் பிளஸ் டி. டயகனல் டவுன் இது வந்து என்னன்னா ஒரு கிராஸ்ல வரும், பட் அது வந்து எப்படி இருக்குங்கிறது இமேஜின் பண்ணி பாக்குறதுக்கு இப்ப பண்ணல, இருந்தாலும் பிறகு நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி பாருங்க. டயகனல் லெஃப்ட் செக் பாக்ஸ் நாட் செக். டயகனல் முதல்ல டவுன் இருந்துச்சு பட் அப் இருக்கு, இதுல வேணா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், டிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே பட்டன். ஓகே பட்டன் சரியா கொடுத்தாச்சு. Microsoft Excel sample mark list book 1 sheet 1 table a 1 9th standard mark list through J12 fail selected row 1 through 12 column 1. ஓகே இப்போ கொடுத்தாச்சா இல்லையா? இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பார்டர் இங்கே அப்ளை ஆயிருக்கும். எனக்கு பார்டர் அப்ளை ஆச்சா எப்படி தெரியும்? கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். இதில் வந்து ஜாஸ் அல்லது என்விடியை யூஸ் பண்ணால் அவங்க ஜாஸில் அதுக்குன்னு ஷார்ட்கட் கீ கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியுற மாதிரி ஒரு கமாண்ட் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நான் என்விடியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இதில் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற டைலாக் பாக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற மாதிரி கமாண்ட் இருக்கு. நான் இப்போ அதை ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி சொல்லுதுங்கிறத காமிக்கிறேன். மீடியம் டாப் அண்ட் பாட்டம் மேட்சஸ் டபுள் லெஃப்ட் அண்ட் 1 3 சாரி கண்ட்ரோல் ஹோம் கொடுக்கறேன், சரியா? கண்ட்ரோல் ஹோம் எங்கயோ ஒரு இடத்துல நிக்கிறேன், கண்ட்ரோல் ஹோம் கொடுக்கறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. டபுள் லெஃப்ட் அண்ட் ரைட் எட்ஜஸ் டபுள் டாப் எட்ஜ் மீடியம் பாட்டம் எட்ஜ் மீடியம் வெர்டிகல் போர்டர்ஸ் எக்ஸெப்ட் அவுட்சைட் 9th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட் A1 through J1. ஓகே இத சொல்றத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபுல்லுமே இருக்கறத சொல்லாது, நீங்க ஒரு கட்டத்துல நின்னீங்கன்னா லெஃப்ட் லைன் இருக்கு, ரைட் லைன் இருக்கு, டாப் லைன் இருக்கு, எட்ஜ் லைன் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், என்ன வருது கவனிங்க? K2 மீடியம் டாப் அண்ட் பாட்டம் எட்ஜஸ் மீடியம் லெஃப்ட் எட்ஜ் டபுள் ரைட் எட்ஜ் ரிசல்ட் J2. ஓகே நான் ஒரு ஓரத்துல நிக்கிறேன், மீடியம் டாப் அண்ட் பாட்டம் எட்ஜஸ், ரைட் சைடு வந்து மீடியம் எட்ஜ், லெஃப்ட் சைடு டபுள் எட்ஜ் அப்படினு சொல்லுது, சரியா? டபுள் பார்டர்னு சொல்லுது. அப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல வந்து டபுள் வந்து லெஃப்ட்ல இருக்கு, மீடியம் ரைட்ல இருக்கு, மேல டாப் அண்ட் பாட்டம் மீடியம் இருக்கு. அதாவது ஒரு கட்டத்துக்கு செல்லுக்கு மட்டும் அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லுது. இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் லெஃப்ட் எட்ஜ் K2 நோ border lines L2 மீடியம் சரவுண்டிங் border மேனகாண்ட் B4 மீடியம் சரவுண்டிங் border அப்படிங்கிறது, சரியா? இதுல வந்து சுத்தியிலேயே மீடியம் தான் இருக்கு, நம்ம நடுவுல பேர் கொடுக்க பேர் மார்க்லாம் இருக்கு இல்லையா? 1966 D5 மீடியம் டாப் அண்ட் medium surrounding border average B5 medium surrounding border இத வச்சு நீங்க உங்களோட எக்செல்ல border apply பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரியா? இதுதான் வந்து நம்ம எக்செல்ல ஒரு border apply பண்ணக்கூடிய ஒரு முறை. கண்டிப்பா இத நீங்க apply பண்ணி நீங்க print out எடுத்து ஒரு இடத்துல கொடுக்கும்போது பாக்குறதுக்கு பரவாயில்லையே இந்த அளவுக்கு border apply பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால நீங்க ஃபார்மட்டிங் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சென்டரில் கொண்டு வந்து வைக்கிறதாகட்டும், மேலே ஹெட்டிங்கை போல்டு பண்ணுறது, செல் வித்தை வந்து பெருசு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இந்த பார்டர் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கறக்கு அழகாக இருக்கும். ஆனால் ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க, ரெகுலராக ஒரு என்ட்ரி பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல இந்த பார்டர் நமக்கு தேவைப்படவே அவசியமே இல்லை, தேவைப்படாது. இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஒரு டைம் டேபிள் நீங்கள் ஸ்கூலில் போடுறீங்க, கண்டிப்பாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 4 கிளாஸுக்கு கொடுத்தா தான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நீங்க பார்டர் அப்ளை பண்ணி எடுத்தா தான் கண்டிப்பா நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா அந்த மாதிரி பார்டர் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு செய்ய அந்த எக்ஸல் பிரிண்ட் அவுட் எடுத்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஓகேவா? வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு சாப்டர்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்பீச் மோட் ஆஃப்.